ஏன் சாப்பிட தெரியாம குத்திக்கிட்டா அதுக்கு கர்த்தர் பொறுப்பல்ல. ஆகவே உண்மையாக ஆண்டவர் அந்த தேசத்தை அருமையாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் நிறைய புவியியல் ரீதியாக நிறைய ஆசீர்வாதங்களை அந்த தேசத்துக்கு அள்ளி வழங்கி இருக்கிறார். அந்த தேசத்துல அவருடைய ஜனங்கள் இல்லாத காலத்திலும் அவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கின்றபடினால்தான் ஒவ்வொரு தேசத்தாரும் அந்த தேசத்தை கைப்பற்ற சண்டை பிடித்து நீங்கள் அங்கே போனால் காலா காலமாக அங்கு வந்து வாழ்ந்தவர்களுடைய அந்த ஆதாரங்கள் அவை இவை எல்லாம் இருக்கும். இன்றைக்கு கூட தங்களுக்கென சொந்த தேசங்கள் இருக்கின்ற அந்த அராபியர்கள் பலஸ்தீன்கள் அங்கிருந்து போகாமல் இதற்குள்ளே தான் இருப்போம் என்ற ஒற்றை கால நிற்பதற்கு காரணம் அந்த தேசத்தின் ஆசீர்வாதம். அந்த தேசத்தின் ஆசீர்வாதம் புரியுதா? அப்போ ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அறிக்கை. இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். வருஷத்தின் துவக்கம் முதல் அவிர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து கொஞ்சம் மாதம் எல்லாம் தெரியும் நேற்று சொல்லி கொடுத்து விட்டேன். ஆதார் மாதத்து 30ஆம் நாள் வரை வருஷத்தின் கடைசி நாள் வரை கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலர்கள் அங்கே இருக்கும் போது மாத்திரம் என்று சொல்லவில்லை, இருக்கிறார்களோ இல்லையோ இயேசு வரும் வரை என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய கண் முழுக்க முழுக்க இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மட்டும் தான் இருக்கும். இன்னொன்றை சொல்லுகிறேன், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் மேலும் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறதா அல்லது அதன் மேல் என்று சொல்லுகிறதா? மேல். அப்படியானால் ஆண்டவருடைய கண் இலங்கையின் மேல் இல்லை, நோவையின் மேல் இல்லை, அமெரிக்காவின் மேல் இல்லை, இந்தியாவின் மேல் இல்லை என்று தானே அர்த்தம்? ஆண்டவர் ஆண்டவர் பூமியை பார்க்கிறார் என்றால் அவர் பார்க்கின்ற ஒரே இடம் இஸ்ரவேல் தான். இலங்கையை பார்ப்பதில்லை, நோவையை பார்ப்பதில்லை. சாரி, கோச்சுக்கிறாரு. நான் யூதன் கிடையாது, நான் இஸ்ரவேலன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஸ்ரீலங்கன் தான். சரியா? ஆனால் இப்போ உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன்னு கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் இரண்டு பெண்களை வைத்து அவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவர் சாராள், மற்றவர் ஆகார். சாராள் வாக்குத்தத்தத்தின் மகனை ஈன்றாள், ஆகார் அடிமைத்தன மகனை ஈன்றாள். சாராளின் மகன் ஈசாக்கு, ஆகாரின் மகன் இஸ்மாயில். முதலிலே வந்தது வேண்டுமானால் இஸ்மாயிலா இருக்கலாம், ஆனால் அவன் அடிமைத்தனத்தின் பிள்ளை. பிந்தி வந்தவன் ஈசாக்கா இருக்கலாம், அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த சாராளை ஆண்டவர் பார்த்தார், கர்த்தர் நோக்கினார். வேதத்தை நீங்கள் பார்த்தால் அநேக மனிதர்களை கர்த்தர் பார்ப்பார், அவர்களுக்கு பிறகு பிள்ளையை கொடுப்பார். ஆனால் ஆகாரை ஆண்டவர் பார்க்கவில்லை, கண்டார். அவள் துரத்தப்பட்ட பிறகு அவள் பாலைவனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவளை கண்டு அவளை ஆசீர்வித்த பிறகு அவள் கர்த்தருக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? காண்கின்ற தேவன். பார்த்தலுக்கும் காண்பதற்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் சாராள் ஆகார் மூலம் நமக்கு தெரியும். கர்த்தர் சாராளை பார்க்கிறார், ஆகாரை காண்கிறார். சரி, இப்போ இங்க வாங்கடா, எழுப்பி வாங்க, கொஞ்சம் வாங்க, நீங்க வாங்க. சரி, இப்போ இந்த மகளை எல்லாரும் பாருங்க, யாரும் என்னைய பார்க்க இவங்களை பாருங்க. சரியா? எல்லாம் யார பாக்குறீங்க? என்ன பேர் உடனேஷியா? முந்தியும் அதே பேரா? பெலிஷியாவை பாக்குறீங்க, சரிதானே? யாரும் என்னைய பார்க்க கூடாது, ஓகே? எல்லாரும் பெலிஷியாவை பார்க்கணும். ஆனா என்னைய தெரியுதா இல்லையா? நான் என்ன செய்கிறேன் அங்க பாத்துக்கிட்டு சொல்லுங்க. நான் என்ன செய்யறேன்? கை காட்டுறேன். நீங்க காண்றீங்க தானே? நான் இப்ப என்ன செய்யறேன்? கையாடுறேன். சரியா? இப்ப என்ன செய்யறேன்? இப்போ நீங்கள் என்ன பிலிஷாவை பார்த்தீர்கள், சுரேஷை கண்டீர்கள். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் பார்த்ததோ பிலிஷாவை, கண்டதோ சுரேஷை. ஆண்டவர் தன்னுடைய நாடாக உலகத்தை
மையத்தில் இருக்கும் இஸ்ரவேலை தெரிவு செய்ததன் நோக்கம், அவர் பரலோகத்தில் இருந்து இஸ்ரவேலை பார்ப்பார், சூழ இருக்கும் அத்தனை நாடுகளும் அவருக்கு தெரியும். இலங்கையை காண்கிறார், நோர்வேயை காண்கிறார், அமெரிக்காவை காண்கிறார், இங்கிலாந்தை காண்கிறார், இந்தியாவை காண்கிறார், சீனாவை காண்கிறார், பூமியின் எல்லா தேசத்தையும் தேசங்களையும் கர்த்தர் காண்கிறார். ஏனென்றால் அவர் உண்டாக்கிய தேசங்கள், ஆனால் அவர் பார்ப்பதோ இஸ்ரவேல் ஒன்றைத்தான். ஆமே. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு சைரோபினிஷியன் உமன், என்னன்னு தெரியல, கானானிய ஸ்திரீன்னு நினைக்கிறேன் தமிழ்ல, இயேசு நடத்தில வருகிறாள், அவருடைய பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? முடியாது, பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி நாய்க்கு போட முடியாது என்றார். ஆனால் அவன் சொல்லுகிறார், ஏன் அந்த மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கையாவது சாப்பிடும் என்று சொன்னபடி இயேசு சொன்னார். இவருடைய விசுவாசம் பெரியது. அதுபோல ஆண்டவருடைய முழு கரிசனையும் இஸ்ரவேலிலே, அவர் இஸ்ரவேலை தான் அந்த முதல் பகுதியில் என்ன சொன்ன சொல்லிருக்கிறது, அவர் அந்த இஸ்ரவேலை விசாரிக்கிறவர். அவர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரித்து மற்றவர்களுக்கு வருகிறது. அதனால் தான் இஸ்ரவேலனை வைத்து தொலைபேசியை உலகத்துக்கு தெரித்து கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலனை வைத்து ரைட் பிரதர்ஸ், யூதர்கள் தெரியுமா, ரைட் சகோதரர்கள், சவுத் கரோலினாவிலே அமெரிக்காவில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் யூதர்கள். அவர்கள் மூலம் விமானத்தை, அதற்கு முன்னே எத்தனை பேர் விமானம் கண்டுபிடிக்க பார்த்து குட்டிக்காரணம் அடித்தான் தெரியுமா? ஆனால் அந்த யூதர்கள் விமானம் கண்டுபிடித்தபடினால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் தெரித்து போய் எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரியுமா? நோர்வேஜியன் ஏர்லைன்ஸ் இங்கேயும் தெரிச்சு வந்திருக்கு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அங்கேயும் தெரிச்சு போயிருக்குது, எமிரேட்ஸ் இப்ப ரெண்டு தட்டு, ஏர்பஸ் A380 டபுள் டெக்கர் எல்லாம் தெரிச்சு போய் விழுந்திருக்குது. எத்தனையோ பேருக்கு சரியா, எத்தனை பேர் 380 போயிருக்கீங்க? இன்னும் போலையா? நீங்க போயிருக்கீங்க, ஓகே. எல்லாரும் விமானத்துல பிரயாணிக்கிறீர்கள், அப்படித்தானே? எப்படி இந்த ஆசீர்வாதம் தெரித்து வந்த ஆசீர்வாதம்? ஆனால் அந்த ஆசீர்வாதம் நேரடியாக வந்தது யாருக்கு? ரெண்டு இஸ்ரவேல் சகோதரர்களுக்கு. ரைட் பிரதர்ஸ், புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் இஸ்ரவேலை விசாரிக்கிறார், நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேலை பார்க்கிறார், நம்மை எல்லாம் காண்கிறார். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த கிறிஸ்தவர்களுக்கான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன், பயப்படாதீர்கள், சரியா? ஆனால் அதற்கு முன்னே ஒன்றை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் தானே? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இல்லையா? ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா இல்லையா? கர்த்தரங்களை புள்ளோடு பேசுகிறாரா இல்லையா? கர்த்தருடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா? இவ்வளவும் கர்த்தர் நம்மை காண்பதனால் தான் வருகிறதே ஒழிய நம்மை பார்ப்பதால் அல்ல. அப்ப நீங்க சொல்லுவீங்க, இருக்க வழி இல்லையா மாஸ்டர், தேவ பிரசனம் அப்படியே நிரப்புதே, தேவனுடைய அபிஷேகம் அப்படியே பயங்கரமா ஊத்துதே, ஊத்துது நிரப்புது. ஆனா இது அவளும் அவர் காண்றதுனால வருது. அவர் பார்க்கிற இடத்துக்கு நீங்கள் போனால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். சரி, இப்போ ஒரு உதாரணம், உங்களை யாரையாவது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுக்க விரும்புகிறேன், யார் எடுக்கட்டும், யாரையாவது ஒரு ஆள், சும்மா சிம்பிள் விஷயம், பாச ஞானத்தை எடுக்குமா, என்னதுக்கு சண்டை இல்லையா, யாரையாவது எடுக்க போய் அப்புறம் பிரச்சனையா வர. ஆனா உங்களுடைய உங்களுக்கு ஒரு கார் இருக்கணும், இந்த கதையில இருக்கணும், நீங்க கார் டிரைவ் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு இல்லை வேணாம், நீங்க வேணாம், வேற யாராவது எழுப்போம், கிளெனியா, கிளெனி கார் இருக்கா உங்ககிட்ட? இல்ல அவர்கிட்ட கார் இல்லை, யாருக்கு கார் இருக்கிற ஒரு கார் ஓடுறது, கார் ஓடுறது, யாரு கார் ஓடுறாங்க, கார் வச்சு பக்கத்தால ஓடுறதா? சரி, சீலன் எடுப்போமா, பிரதர் சீலன், நீங்க இங்கே இருக்கீங்க, நீங்க அங்கே இருக்கீங்க, நான் பேச்சிலே என்னோடு வருகிறான், என்னோடு வருகிறான், அவருடைய காரில் என்னை கொண்டு போகிறார், நானும் அவரும் டென்மார்க் போகிறோம். ரதசீலன் என்ன டென்மார்க் கூட்டிட்டு போறான் அவருடைய காரில், அவர் தான் பெட்ரோல் அடிக்கிறார், போற வழியில எல்லாம்
நிப்பாட்டி நிப்பாட்டி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறார். அப்படி எங்கேயாவது ஹோட்டலில் தங்குறோம், அவர் தான் பில் பே பண்ணுறார். ஐயோ ரொம்ப அருமையாக என்னைய பார்த்துக்கிறார். எனக்கு சொல்கிறார், பாச சுரேஷ் நீங்கள் ஒரு உடுப்பும் கொண்டாடுறதுங்க, நானே எல்லா உடுப்பும் உங்களுக்கு தான். ஸோ இருக்கிற உடுப்பு கொண்டாடுறார், புதுக்கு உடுப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறார். அருமையாக என்னைய டென்மார்க் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வரார். சரியா, கூட்டிக்கிட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு அஞ்சு நாள் என்னோட தான் இருக்கார் அந்த சீலன். அவருடைய காரில் அவர் தான் டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார், அவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறார், என்ன தோலில் கை போடுறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் அவருடைய வீட்டுக்கு வரும்போது அவர் நின்று என்னை பார்த்து, பாஸ்டர் வெல்கம் இன் டு மை ஹவுஸ் சொல்லுவாரா இல்லையா, வாங்கோ பாஸ்டர்னு சொல்லுவாரா இல்லையா? ஏன், அவருடைய வீடு. இவ்வளவு நேரம் என்னோட தான் இருந்தார், இவ்வளவு நேரம் அவர் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, இடையே கூட்டிகிட்டு போறது அவரு, தங்க வைக்கிறது அவர், உடுப்பு கொடுக்கறது அவர், எல்லாம் அவர். சீலன் சீலன் சீலன். ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் கொஞ்சம் நின்று என்னை வரவேற்று உள்ளே கொண்டு போய் ஒரு எக்ஸ்ட்ரா கவனிப்பு கொடுப்பார். உடனே அவருடைய மனைவி கலாவுக்கு சொல்லுவார், எடு மீன் உன்னால பொறிக்க முடியாட்டி நானாவது பொறிச்சுட்டாரேன். அப்ப சிஸ்டர் கலா வந்து எனக்கு மீனை கொடுத்து சொல்லுவாங்க, ஆறி போயிட்டது என்ன? சரியா சரியா, ஏன் அவருடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். இப்ப அவருடைய வீட்டில இரண்டு நாள் இருக்கும் பொழுது என்னை தாங்கி தடுக்கெடுத்து அவருக்கு பெரிய சந்தோஷம், அவருடைய வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப அது முடிய அவரே என்னை அழைத்து கொண்டு போகிறார் விமான நிலையத்துக்கு. அவர் வீட்டு வாசலை விட்டு நான் போகும்போது எனக்கு சொல்லுவார், பாஸ்டர் வந்ததுக்காக நன்றி, திரும்பி வாங்க. சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா? ஆமா சரியா, புரியுதா? ஆனா அவரே தான் அதுக்கு பிறகுமே நோடு வருகிறார். இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை கொஞ்சுகிறார், அரவணைக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் என்றாவது அவருடைய நாடாகிய இஸ்ரவேலுக்கு போகும் பொழுது அந்த பார்டரிலே வைத்து அவர் அப்படியே நம்மை அணைத்து வெல்கம் இன்டு மை ஹோம் என்று சொல்வார். இப்ப ஒரு துக்கமான விஷயம், எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்க? சரி, அது என்ன சொல்றேன், ஏன் பாஸ்டர் நான் உணர இல்லை? சரி, பிரதர் சீலன் என்னை அழைத்துக் கொண்டு எல்லாம் போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டு வாசலை வைத்து என்னை அரவணைத்து பிரேஸ் லார்ட் வீட்டுக்கு வெல்கம் பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது நான் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருக்கலாமா இல்லையா? இவரோட இவரோட தானே இருந்தேன். ஆகவே அவருடைய முகத்திலே தோன்றுகிற மலர்ச்சி, அவருடைய அவருடைய உடம்பிலே காணப்படுகிற அந்த பூரிப்பு, அவர் வித்தியாசமாக இவ்வளவு தோல்ல கை போடார், இப்ப அவர் தோல்ல கை போடும் போது அவர் வெல்கம் பண்ற ஒரு வித்தியாசம், அவருடைய பூரிப்பை நான் கவனிக்க தவறினால் அவருடைய பூரிப்பை நான் பார்க்க மாட்டேன். அதற்காக அந்த பூரிப்பு இருக்கவில்லை, அல்ல இருந்தது, ஆனால் நான் அதை கவனிக்க தவறினேன். அவர் வீட்டுக்குள்ளே நடந்து கொள்ளும் பொழுது வித்தியாசமாக நடந்து கொள்வார். நான் அதை கவனிக்காமல் நான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கலாம், நான் ஜனலுக்கு வெளியே பார்த்துக் கொண்டிருக்கலாம், நான் சிஸ்டர் கலாவோடு பேசிக் கொண்டிருக்கலாம், நான் இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சீரன் இங்கு துண்டித்து துண்டித்து புல்லரித்து போய் அவர் என்னுடைய வருகை நிமித்தம் எக்ஸைட் ஆகி அவர் நர்வஸ் ஆகி அவர் இருப்பதை நான் கவனிக்காமல் இருப்பேன். என்னுடைய சபையினருக்கு அடிக்கடி இஸ்ரவேல் போய் வருகிறேன் நான். அவர்களை கடந்த நவம்பர் மாதம் இந்த அரசாங்க ட்ரிப் அக்டோபர் போனதல்ல, அதுக்கு பிறகு நவம்பரில் என்னுடைய சபையாரை கூட்டிக் கொண்டு போவதற்கு முன்னே அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்து கூட்டிக் கொண்டு போனேன். இப்படி தான் ஆண்டவர் வரவேற்பார். பார்டருக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, எல்லாம் அங்கே உட்காரணும், நான் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக நான் முதல்ல உள்ளே போயிட்டு அவர் என்னை வெல்கம் பண்ணிடும், அப்புறம் நான் அவருடைய சார்பாக உங்களை வெல்கம் பண்ணுவேன். அந்த நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை பயங்கரமாக உணர்வீங்க, அவருடைய அணைப்பு உணர்வீங்கன்னு சொன்னேன். நான் தானே பாஸ்டர் சொன்னால் கேட்டு தானே ஆகணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரம் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க கேட்டுக்கிறோன்ட்டு உங்களை மாதிரி அதில் விசேஷமாக என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் டேனி. சரியா, எனக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ இஸ்ரவேலுக்கு போயிட்டு ஜார்டனுக்கு போயிட்டு பார்டருக்குள்ள என்ன சர்ச் ஜார்டனு கூட போயிட்டு நான் சொல்ல போயிட்டு வெளியே போயிடாதீங்கன்ட்டு. அதில் ஜோக் என்ன தெரியுமா, என்னுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் பாஸ்டர் துஷாரங்கிறவர் அவர் பஸ்ஸுக்கு போயிட்டு வேகம் போட்டு வந்துட்டார், உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டார்.
நான் சொல்லிருக்கேன், இல்லடா நான் தான் போயிட்டு வெல்கம் பண்ண போறது, இவரை ஓடிட்டு வந்துட்டான் எனக்கு சொல்லல, பிறகு தான் சொன்னேன். அப்போ ஒன்றும் உணர இல்லையா? ஒன்றும் இல்லையா? ஆனால் அந்த பாஸ்டர் டேனியும் மற்றவர்களும், விசேஷமாக அந்த பாஸ்டர் டேனி இதை சபையிலே அறிவித்து அவர் அழுது முன்னால் நின்று கண்ணீரோடு அவர் அதை சாட்சியாக அறிவித்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டார். சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சொல்லும் போது நான் அவர் அவர் சொன்னதை சொல்கிறேன், பாஸ்டர் டேனி சொன்னதை சொல்கிறேன். சொன்னார், நான் சபைக்கு எல்லாம் சொல்லணும், பாஸ்டருடைய வீடியோஸ் எல்லாம் இஸ்ரேல் போயிட்டு வரும்போது எனக்கு தான் வீடியோஸை நான் கொடுப்பேன், எல்லாம் நான் தான் எடிட் பண்ணுவேன், அழகாக இருக்கும், அழகாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் பாஸ்டர் கொஞ்சம் கையில் காலில் போட்டு ஓவராக சொல்கிறாரா இருக்கும். அப்படி தான் நினச்சேன் எவ்வளிய. எப்படி நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம், இஸ்ரேலை கண்டுட்டோம், இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், சரி என்ன இதை கடந்து போகிறது, அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கதவு திறந்து பாஸ்டர் வெல்கம் டு காட்ஸ் லேண்ட் என்று சொன்ன போது நான் உணர்ந்து அவருடைய வார அவர் அவர் சொன்னதே சொல்கிறேன், ஆண்டவர் செருப்பால் அடிச்சுட்டு வடவா நீ நம்பலையா அப்படின்னு செருப்பால் ஒரு கட்டி அடிச்சுட்டு வாடா இந்த நாட்டுக்கு என்று கட்டி பிடித்து உள்ளே வரவேற்றதை உணர்ந்தேன் என்று சொல்லி அதை சொல்லிக்கொண்டே அழுதார். சரியா? அப்போ அந்த பாஸ்டர் துஷார சொல்லுகிறார், அவர் சாட்சி சொல்லும் போது நான் பாஸ்டருக்கு தெரியாம நான் ஓடி போயிட்டு வந்தேன் இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு பேக்கை வச்சுட்டு அந்த ஒண்ணுமே உணரலை. அதனால இவர் சொல்லும் போது நான் நினைச்சேன் அப்படி என்ன நான் தான் போயிட்டு வந்தேனே. ஆனா திருப்பி அவர் அப்படி வெல்கம் பண்ணி கூப்பிடும் போது அந்த பிரசன்னத்தை உணர்ந்தேன், இஸ்ரேலை விட்டு வரும் வரை அந்த பிரசன்னம் இருந்தது என்று சாட்சி சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் நீங்க போய் வந்திருக்கிறீங்க, நீங்க இதை உணரலை. சரிதானே? ஏன் உணரல? அது இருக்காதனால இல்ல, இருந்தது, கவனிக்க உங்களுக்கு தெரியல. அடுத்த தடவை போகும் பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அரவணைப்பதை பாருங்கள், ரசியுங்கள், அவர் உங்களோடு வருவார், அவர் உங்களுக்கு. சரியா? அதனாலதான் நான் இஸ்ரேல் போகும்போது யூதர்களுடைய ஹோட்டல்ல கிபுட்ஸ்ல போயிட்டு தங்குவேன். யூதர்களுடைய தான் தெரியுமா, அது ஆண்டவருடைய தேனங்கள். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள். ஆண்டவருடைய ஜனங்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு சமைத்து போடுகிறார், அவர்களை கொண்டு வாகனம் செலுத்துகிறார், அவர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு முறை இஸ்ரேல் போகும் பொழுதும் தேவனுடைய அந்த நேரடி பார்வைக்குள்ளே இருப்போம். சரியா? இங்கேயும் இருக்கிறது தேவ பிரசன்னம், அது சைட்ல தான் வழங்குதா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரசன்னமே தனி. அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் நாளைக்கு போறோம்னு சொல்லும் போது நம்முடைய ஆக்களெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள பாயிர, நான் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன், நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் பாயறதுக்கு ரெடி, நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம். சரியா? தெரியுமா, அந்த அளவு தேவனுடைய பிரசன்னம் உணரப்பட்டது. தாவோர் மலை, மறுரூப மலைக்கு நீங்க போனீங்களா? எத்தனை பேர் போனீங்க மறுரூப மலைக்கு? ஒரு இடத்துல கீழே போயிட்டு நின்ற பிறகு வேன்ல கூட்டிட்டு போவாங்க மேலே, போகலையா? அப்ப வேணா அப்ப பேசிய வேணாம். தேவனுடைய பிரசன்னம் அந்த நாட்டிலே அபரிமிதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அடுத்த முறை நீங்கள் இஸ்ரேல் போகும்பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பார்த்த சீலன் என்னை எங்கு கொண்டு போனாலும் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது எப்படி தாங்கி தடுக்கெடுப்பாரோ அது போல நம்முடைய ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி அவருடைய நாட்டுக்கு வரவங்களை வெல்கம் பண்ணி அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி நர்வஸ் ஆகி ஆண்டவர் பயங்கரமாக அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அந்த நாட்டிலே பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறது. வணங்குறா உங்களுக்கு. அந்த நாட்டிலே அநேக விக்கிரக ஆராதனைகள் புகுந்திருக்கின்றன, அந்த நாட்டிலே அநேக அசுத்தங்கள் நடக்கின்றன, அநேக பிரச்சனைகள். ஆனால் அந்த நாட்டில் கர்த்தருடைய நாடு என்றபடினால் ஆண்டவர் அந்த நாட்டின் மேல் தன்னுடைய பிரத்யேகமான பிரத்யட்சமான அந்த கடாட்சத்தை அவருடைய பார்வையை வைத்திருக்கிறார். நீங்க இதை நம்பியா? நான் உங்களுக்கு இதை பிரசங்கமாக சொல்லுகிறேன், நான் கதையாக சொல்லவில்லை. கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய பிரதிநிதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு சரியான விருப்பம் அவருடைய நாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது அவருக்கு சரியான விருப்பம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போகும். சில பேர் எங்களை கேட்குறாங்க, நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க? நோ, இஸ்ரேலுக்கு என்னை கொண்டு போகும் என்று நான் ஒருபோதும் ஜெயிப்பது கிடையாது. இஸ்ரேலுக்கு நான் போவதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று ஜெயிப்பது கிடையாது. அப்படி ஜெயிப்பது தப்பென்று நான் சொல்லவில்லை. இப்போது பிரதர் சீலன் அவருடைய வீட்டுக்கு என்னை வர சொல்லுகிறார். நான் அவருக்கு சொன்னால், பிரதர் சீலன் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன், எனக்கு அதுக்குரிய பணத்தை தாங்க, நான் டாக்ஸியில் வரணும், இவ்வளவு பணத்தை தாங்க தருவா.
இல்லாட்டி வந்து என்னை கூட்டிட்டு போங்க, வந்து கூட்டிட்டு போவேன். அதை விட என்னிடத்துல பணம் இல்லை, ஆனால் நான் என்னிடத்துல இருந்த பொருட்களை எல்லாம் விற்றாவது ஏதாவது செய்தாவது நான் இருந்த சீலனை பார்க்க செலவழித்து அவருடைய வீட்டுக்கு வந்தேன் என்றால் அவருக்கு எவ்வளவு உச்சி குளிரும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய ஆண்டவருடைய வீட்டுக்கு, என்னுடைய ஆண்டவருடைய பெத்தேலுக்கு, அந்த இஸ்ரவேலுக்கு போதும் ஒருபோதும் நான் அவர்களுக்கு பணம் கேட்பது கிடையாது. நான் சொல்லுவேன், அது நான் வருவேன். அடுத்து நான் அடிக்கடி போகிற அப்படின்னா, இப்போ மே மாதம் முதலாம் தேதி இங்கிலீஷ் ரெக்கார்டிங் டீச்சிங்க்கு போவேன், செப்டம்பர் 11 தேதி போனால் நவம்பர் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். இப்படி நான் போகும்பொழுது என்னோட சில பேர் வந்தால் எனக்கு ஃப்ரீ டிக்கெட், ஒரு நாளும் நான் ஃப்ரீ டிக்கெட்டும் எடுக்கிறது கிடையாது, நான் பணம் கட்டி தான் போனேன். என்னுடைய ஆண்டுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு மற்றவங்களுடைய ஃப்ரீ டிக்கெட் எனக்கு தேவையில்லை, இது நான் அதுக்காக ஃப்ரீ டிக்கெட் வேணான்னு நான் சொல்லலை அவங்களுக்கு. ஏனென்றால் நான் செலவழித்து நான் என்னுடைய ஆண்டவரை நாட்டுக்கு போக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. சரியா? எத்தனை பேருக்கு விருப்பம் திருப்பி இஸ்ரவேல் போகிறது? கை காட்டுலாம் போங்க, கட்டாயம் போயே வாங்க, கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். சரி, இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அடுத்த பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன? கிறிஸ்தவர்கள் அப்போ நாம் இப்பொழுது பாக்கியவான்கள் இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? ஆசீர்வதிக்கிறார். இப்போ ரோமாபுரியிலே ஒரு பிரச்சனை வந்தது. ரோமாபுரியிலே வந்த பிரச்சனை என்னவென்றால், யூத கிறிஸ்தவர்களுக்கும் அந்நிய ஜாதி நம்மை போன்ற கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்தது. ஏனென்றால் யாருமே ரட்சிக்கப்பட்டால் தானே பரலோகம், அது யூதனா இருக்கட்டும் யூதன் இல்லாமல் இருக்கட்டும். இப்போ இயேசு வந்து விட்டபடினால் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் தெளிவாகி சொல்லுகிறது. ஆமே, யூதனா இருக்கட்டும் கிரேக்கனா இருக்கட்டும் அந்நியனா இருக்கட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் ரட்சி. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோமாபுரி சபையிலே ஒரு பிரச்சனை வந்தது என்னவென்றால், யூதர்களை இழிவாய் நடத்த தொடங்கினார்கள் மற்ற கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்களை மற்ற கிறிஸ்தவர்கள் இழிவாய் நடத்த தொடங்கினார்கள். இதை குறித்து பேசும் பொழுது ஏன் அவர்களை நடத்துகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள், ஓ எங்களுடைய மேசியாவை கொன்றவர்கள் தானே, இவர்கள் இனி ஆண்டவர் தான் இவர்களை அகற்றி விட்டாரே, இப்போ ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியினர் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் உண்மை இல்லையா? உண்மைதானே? இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? நீங்க இன்றைக்கு நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இல்லையா? நான் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எல்லாம். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் முழுக்க மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ நாம் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு பவுலடியார் அருமையாக விளக்கப்படுத்துகிறார். ரோமர் 11 அதிகாரத்திலே 17 வசனம் இருந்து, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. சரியா? ஒலிவ மரம், ஒலிவ மரம் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியுமா, ஒலிவ மரத்தை இஸ்ரவேலுக்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். நாளைக்கு நான் ஒலிவ மரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? நாளைக்கு நான் குடும்பங்களுக்கு பேச போகிறேன், அதுல முக்கியமாக ஒலிவ மரம். ஏன் தெரியுமா? உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகள் அதெல்லாம் வருதில்ல, ஆகவே அதெல்லாம் பேசுவேன். நாளைக்கு நான் சொல்லுவேன் ஒலிவ மரத்தினுடைய மகத்துவம். ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேலை ஒலிவ மரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒலிவ மரத்தின் பல தன்மைகள் நாளைக்கு சொல்லுவேன். அதுல ஒரு தன்மை என்ன தெரியுமா? அழிக்க முடியாத ஒரு மரம். இஸ்ரவேல் மாத்திரமில்ல, எங்கே ஒலிவ மரம் இருந்தாலும் அதை அழிக்க முடியாது. எவ்வளவு வெட்டி வெட்டி போட்டாலும் அது அங்கிட்டால வேர் போட்டு திருப்பி வந்துடும். சரியா? இஸ்ரவேலும் அப்படிதான், எத்தனையோ தடவை அழிக்க பார்த்தார்கள், அழிக்கவே முடியவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சரிதானே? அதிலே பார்த்தால் இஸ்ரவேலை ஆரம்பத்திலே காயின் மூலம் ஆபேல் கொல்லப்பட்டான், ஆனால் சேத்து வந்து பூமியே அழிக்கப்பட்டது. நோ வந்து விட்டான், காம் பாவம் செய்து சாபத்துக்குள்ளானான், ஆனால் ஷேம் மூலமாக வம்சம் வந்து விட்டது. சரியா? இப்படி நீங்கள் இஸ்ரவேலை பார்த்தால் ஆரம்பத்தில் இருந்தேயே அழிக்க வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை இல்லாமலாக்கி விட்டார்கள். 586 நேபுகாத்நேச்சார் மூலமாக யூதா ராஜ்யம 70 அழித்து போடப்பட்டது. ஆனால் அவர்கள் மறுபடி வந்தார்கள், அவர்கள் மறுபடி ஒரு நாடாக வந்தார்கள்.
அந்தியோக்கு செபிஃபானஸ் கிறிஸ்துக்கு முன் 167 ஆண்டு வந்து இஸ்ரவேலை இல்லாமலாக்க பார்த்தான். 2 வருஷங்களில் அது மறுபடி ஒரு நாடாக வந்தது. கடைசியாக இயேசு ஒலிவமலையிலிருந்து எருசலேம் மக்கள் வரும்பொழுது சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது அழிக்கப்படும் என்று. அது நடந்தது கிறிஸ்துக்கு பின் 70வது ஆண்டிலே, கிபி 70. அந்த நேரத்தில் ரோம சக்கரவர்த்தியாக இருந்த வெஸ்பசியனுடைய மகன் ஜெனரல் டைட்டஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், வந்து எருசலேமை முற்றுகையிட்டு அதை முழுக்க இல்லாமல் ஆக்கிவிட்டார். யூதர்கள் எல்லாரும் சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பிறகு மே 14 1948 ஒரு தேசமாக வந்து விட்டார்கள். அன்று இரவே இஸ்ரவேலை தாக்குவதற்கு கீழே இருந்து சவுதி அரேபியா, பக்கத்தில் இருந்து எகிப்து, ஜோர்தான் கிழக்கில் இருந்து, மேலே இருந்து சிரியா, லெபனான் எல்லாம் வந்தாலும் இஸ்ரவேல் இன்னும் இன்னும் அதிகமான தேச நிலங்களை கைப்பற்றினதை ஒழிய இஸ்ரவேல் முறித்து போடப்படவில்லை. 1967 ஜூன் 3 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடந்த 6 நாள் யுத்தத்திலே இஸ்ரவேல் மோக வெற்றி பெற்றது. எகிப்து, யோர்தான் எல்லாவற்றையும் சிதறடித்து எருசலேமை கூட முழுக்க கைப்பற்றிக் கொண்டது. 1973 யோம் கிப்பூர் யுத்தத்திலே கோலான் ஹைட்ஸை கைப்பற்றிக் கொண்டது. இப்படி 1991 சதாம் ஹுசேன் அடித்த அந்த ஸ்கட் மிசைல்ஸ்களை மீறி இஸ்ரவேல் தாக்கு பிடித்து இஸ்ரவேல் இன்னும் இருக்கிறது. சதாம் ஹுசேன் இல்லை, சரியா? இப்படி இஸ்ரவேலுக்கு எதிராக எவ்வளவு இஸ்ரவேல் வெட்டப்பட்டாலும் வெட்டப்படும், ஆனால் அது அழிந்து போகவே அழிந்து போகாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுகிறார். இப்போ மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் நிராகரித்தபடியினால் ஆண்டவர் கிளைகளை எல்லாம் வெட்டி போட்டு விட்டார், சரியா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், கிளைகளை வெட்டினாலும் இந்த மரம் மறுபடி துளிர்க்கும். மத்தேயு 24 இயேசு சொல்கிறார், ஒலிவ மரத்தை பற்றி அல்ல, அத்தி மரம் என்று சொல்லி சொல்கிறார். அத்தி மரம் துளிர்விடும் போது உங்களுக்கு தெரியும் எந்த காலம் வருகிறது என்று. ஆகவே கடைசி காலத்தில் இது ஒரு அடையாளம் என்று என்னத்தை சொல்லுகிறார், இஸ்ரவேல் மறுபடி துளிர் விடும் போது உங்களுக்கு தெரியும் கடைசி காலம் நெருங்கி வந்து விட்டது என்று. அப்ப இஸ்ரவேல் துளிர் விட்டு விட்டதா? ஆம், 1948. சரி, இப்ப மறுபடி இந்த ரோமர் 11வது அதிகாரத்துக்கு போவோம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருக்கிறாய். அன்பானவர்களே, நீங்களும் நானும் யார்? காட்டு ஒலிவ மரம். எப்படி சொல்லுவி? சொல்லட்டுமா? நம்முடைய யார்? யூதர். நாம் யூதர் பரம்பரையா? ஆபிரகாம் பரம்பரையா? அல்ல. என் பெயர் சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன். இந்த இடத்துல இருக்கின்ற நீங்கள் எல்லாருமே யூதர்கள் அல்ல. நீங்கள் எல்லாருமே, நான் எல்லாருமே காட்டு ஒலிவ மரம். வேறு வேறு தெய்வங்களை வாங்கிக் கொண்டிருந்தோம். இஸ்ரவேலின் தெய்வன் எங்களுடைய தெய்வன் அல்ல. நமக்கென வேறு குல தெய்வங்கள், நமக்கென வேறு சடங்காச்சாரங்கள், நமக்கென வேறு கலாச்சாரங்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை நிராகரித்தபடியினால் அந்த கிளைகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டார் கிபி 70. ஆனால் அந்த மரம் இன்னும் இருக்கிறது, அந்த வேர் இன்னும் இருக்கிறது. மரம் சாகுமா? சாகாது. அந்த ஒலிவ வேர் சாகுமா? சாகாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? காட்டிலே இருந்த நம்மை அதிலே இருந்து வெட்டி கொண்டு வந்து இதிலே ஒட்ட வைத்தார். ஆண்டவர் ஒரு பயங்கர விவசாயி, பயங்கர தோட்டக்காரர். உலகத்தை உண்டாக்கின பிறகு ஆதாமுக்கு வீடா கட்டி கொடுத்தார், தோட்டம். சரியா? பைபிளில் பார்த்தா முழுக்க முழுக்க மரம் மரம் என்றே இருப்பான். நாளைக்கு நான் உங்களுக்கு மரங்களை பற்றி தான் பேச போகிறேன், கவனிக்கும். அப்போ இந்த தோட்டக்காரர் என்ன செய்கிறார்? காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை அதுல இருந்து வெட்டுகிறார். இனி நீ இந்து அல்ல, இனி நீ பௌத்தன் அல்ல, இனி நீ முஸ்லிம் அல்ல, இனி நீ அது அல்ல என்று நம்மை அதை விட்டு வெட்டி விட்டு கொண்டு வந்து ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கிறார். இப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி. என்ன இந்த வேர், இந்த சாரம் என்ன? வேர்
முழுக்க முழுக்க இஸ்ரவேலனுடைய சாப்பாட்டை தின்று கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க இஸ்ரவேலனுடைய தேவனை ஆசி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் சொக்கலிங்கத்தின் தேவனும் சுப்பிரமணியத்தின் தேவனும் ராமச்சந்திரனின் தேவனுமா? இல்ல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் இவர்கள் ஒருவருமே தமிழன் அல்ல, ஒருவனுமே இந்தியன் அல்ல, ஒருவனுமே இலங்கையன் அல்ல, ஒருவனுமே புங்குடு தீவான. ஆபிரகாம் புங்குடு தீவானா? இல்லை. ஆபிரகாம் மட்டக்களப்பானா? இல்லை. ஈசாக்கு யாழ்ப்பாணமே? இல்லை. இவர்கள் எல்லாம் யூதர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள். நாம் தான் அவர்களுடைய தேவனை இப்பொழுது நம்முடைய தேவனாக வைத்திருக்கிறோம். ஆமென். இதோ இருக்கிறதே ஒரு புத்தகம். இது யார் எழுதிய புத்தகம்? ஆண்டவர் தான். ஆனால் யாரை வைத்து எழுதினார்? ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் கிடையவே கிடையாது. இதை எழுதினவர்கள் அவ்வளவு பேரும் யூதர்கள், வெள்ளைக்காரர்கள். தமிழில வேதாகமத்தை இந்தியாவில வைத்து மொழிபெயர்த்து விட்டு அக்காலத்திலே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் பாண்டித்துவம் பெற்றிருந்த தலை சிறந்த தமிழ் பேரறிஞர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரிடம் அந்த மொழிபெயர்ப்பை கொடுத்து இதை கொஞ்சம் சரிபார்த்து தாருங்கள் என்றார்கள். அவர் ஒரு சைவர். அவர் பார்த்தார், என்னுடைய தெய்வங்களுக்கு சொல்வது போல் இவர்களும் தாங்கள் தாங்கள் யாங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், அது சரியில்லை என்று அதை வெட்டிவிட்டு நீ என்றெல்லாம் போட பார்த்தார். ஆனால் அவனுக்கு அது புரிந்துவிடும். ஆகவே தான் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நீர் உண்மை என்று போட்டார். அதுதான் அறுமுகனாவலருடைய வேலை. மற்றபடி பரிசுத்த வேதாகமத்தை எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் அராமைய மொழியிலும் எழுத பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள். முழுக்க முழுக்க இஸ்ரவேலில் நடந்த சம்பவங்கள், இஸ்ரவேலர்களால் எழுதப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய புத்தகத்தை, இஸ்ரவேலரின் தேவனை வைத்து உறிஞ்சி குடித்து கொளுத்து பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு வருகின்ற அபிஷேகம் இஸ்ரவேல் புத்தகத்தில் இருந்து வருகிறது. இன்றைக்கு வார்த்தையானவர் கர்த்தர், வார்த்தை இயேசு. யார் அதிலே வார்த்தை இருந்தது? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எந்த மொழியில் வெளிப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்களுடைய மொழியில். அந்த வார்த்தை வெளிப்பட ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? யூதர்களை. அந்த ஆண்டவர் வருவதற்கு பயன்படுத்தின அந்த பெண் யார்? ஒரு யூத பெண். வணங்குதா? கமலா அல்ல, விமலா அல்ல, மாலா அல்ல, ஷீலா அல்ல, சுசீலா அல்ல, கலாவும் அல்ல, மரியாள். ஒரு இஸ்ரவேல் பெண். புரியுதா? ஆகவே நாம் இன்றைக்கு காட்டு ஒலிவ மரம் ஒட்ட வைக்கப்பட்டு இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்கிறார், அப்படி நீ உடன் பங்காளியா இருந்தாயானால், 18வது வசனம், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. வாவ், புரியுதா? அண்டவந்த நீ இருந்த அந்த கிளைகளை பார்த்து கிண்டல் பண்ணாதே, பெருமை பாராட்டாதே என்றால் அவர்களை சிறுமைப்படுத்தாதே என்றுதான் அர்த்தம். சரிதானே? பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஒட்ட வைக்கப்பட்ட நாம் அல்ல இஸ்ரவேலை தாங்குகிறோம், இஸ்ரவேல் தான் நம்மை தாங்குகிறது. சிலர் நினைக்கிறார்கள், நாம் இஸ்ரவேலுக்காக ஜபிக்கிறபடினால் இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆஹா, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நம்மை ஜபிக்க சொன்னது அவர்களை ஆசீர்வதிக்க அல்ல. நாம் ஜபிக்கிறோமோ இல்லையோ, அவர் அவருடைய நாட்டை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க சொன்னது ஏன் தெரியுமா? நாம் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தால் நமக்கு ஆசீர்வாதம். அவ்வளவுதான். இந்த தசமபாகம் மாதிரி தசமபாகம் கொடு என்று சொல்லுவது ஆண்டவர் தேவராஜ்யம் நஷ்டத்திலே ஓடுகிறபடினால் அல்ல. தசமபாகத்தை கொடுத்தால் உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம். அவ்வளவுதான். அதுபோல இஸ்ரவேலை ஆசீர்வாதம் ஜெபித்தால் நமக்கு தான் ஆசீர்வாதம். அதற்காகத்தான் இஸ்ரவேலுக்காக ஜெபி என்கிறார். சரியா? நீ வேரை சுமக்கவில்லை. எப்படி இருக்குது? நாங்க ஒட்ட வைக்கப்பட்டு நாங்க நினைக்கிறோமா வேர் இருக்குது? வேர்களும் தான் எங்களுக்கு சாப்பாடு. நான் 19வது வசனம், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தான் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையா இராமல்
பயந்தது. எதை பத்தி பேசுறாரு? இது இஸ்ரவேல பத்தி. இன்னொன்னு சொல்றார் சுப்பரா, சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரும் மவனே. இந்த மவனே நான் போட்டேன், வந்துருந்தாதான் அந்த இஃபெக்ட் வரும் இல்லையா? இல்ல அப்படித்தானே இருக்கு. சுபாவ கிளைகள், இஸ்ரவேலர்கள் அவராவின் உண்மையான ரத்த சந்ததி, அவர்களே குழப்பம் பண்ண பொழுது ஆண்டவர் வெட்டி போட்டு விட்டார். நீ காட்டில் இருந்து வந்தவன், கலட்டி போடுறதுக்கு லேட் ஆகாது, கவனமா இருக்கிறார் ஆண்டவர். புரியுதா? இஸ்ரேலுக்கு விரோதமாக பிரிட்டிஷ் இஸ்ரேலிசம் ஒன்று இருக்கு. பிரித்தானியர்கள் நினைத்தார்கள், நினைக்கிறார்கள் அவர்கள் தானா அந்த மிஸ்ஸிங் ட்ரைப் என்ற தெய்வம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தில் வர 144,000 பேர் ஆங்கிலம். யெகோவா விட்னஸ் காரங்க சொல்றாங்க அது அவங்க, சிபிஎம் காரங்க சொல்றாங்க அது அவங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் படி. அந்த கோத்திரங்கள் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் கோத்திரங்கள். வேளாளர் கோத்திரத்திலே 12,000, நாடார் கோத்திரத்திலே 12,000, பிராமணர்கள் 12,000 இல்லை, யூதர்கள். புரியுதா? கவனமா இருக்க வேண்டும். சில நேரம் நமக்கு நாம் அதிகமாக ஓவராக பெருமை பாராட்டுகிறோம். சரி, இப்போ ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள். நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்க வழி இல்லை. நாம் யூதர்கள் அல்லவே, நமக்கு நியாய பிரமாணம் இல்லையே. சரிதானே? நாம் காட்டான்கள் தானே. காட்டானுக்கு என்ன சட்டம்? நாட்டிலே, வீட்டிலே, தோட்டத்திலே வளர்கிற தாவரம் தான் கணக்கான இடைவெளியிலே வர வேண்டும். அப்படியே தோட்டம் செய்யறவங்களுக்கு தெரியுதானே, எந்த பயிரை நட்டாலும் அந்தந்த பயிருக்கேற்ற இடைவெளி இருக்கிறது. நான் தேயிலை தோட்டம் வைத்திருக்கேன். 1.5 அடி வரிசையிலும் 3 அடி ஒன்றுக்கு பின் ஒன்றாகவும் நட வேண்டும். அப்பொழுது தான் அந்த தாவரம் வளரும் பொழுது அழகாக வளரும். சரியா? மாமரங்களை, பத் மாமரங்களை உண்டும் பொழுது 20 அடி வித்தியாசத்திலே உண்ட வேண்டும். தென்னை மரங்களை நடும் பொழுது 20 அடி வித்தியாசம் இருக்க வேண்டும். ரம்புட்டான் மரங்களுக்கு 15 அடி இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மரங்களுக்கும் அழகாக இடைவெளி வைத்து நடுவது தோட்டத்திலே, வீட்டிலே, நாட்டிலே, காட்டிலே அல்ல. சரியா? காட்டில் எல்லா மரங்களும் அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் முடியும். சரிதானே? அப்படித்தான் நாம் இருந்தோம். நாம் அங்கிருந்து தரிக்கப்பட்டு கொண்டு வந்து இப்பொழுது நாட்டிலே, இஸ்ரவேல் அந்த தண்ணிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இப்போ அந்த ஒழுங்காக வைக்கப்பட்ட அந்த தாவரங்களின் வேர்களை ஆண்டவர் வெட்டி போட்டு விட்டார் என்றால், காட்டிலிருந்து வந்த நாங்கள் ஓவராக துள்ளலாமோ சொல்லுங்க? அந்த காட்டிலிருந்து கொண்டு வந்து இதற்குள்ளே வைக்கப்பட்டது பெரிய பாக்கியம் அல்லவா? அதுதான் கிருபை. அதற்கு பேர் தான் கிருபை. கிருபை என்ற சொல் காரிஸ் என்று கிரேக்க பதம். அர்த்தம் என்ன தெரியுமா? தி அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். பெற தகுதி இல்லாத நன்மையை பெற்றுக்கொள்ள. சரியா? நமக்கு அந்த தகுதி இல்லை, ஆனால் அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை. பரலோகத்துக்கு போகலாமா? அதுதான் கிருபையா? ஆஹா, கிருபை என்பது இது. கிருபையின் காலம் என்பது இது. இப்போ ஒரு பிரச்சனை. ஒரே தண்டில் ரெண்டு கிளைகள் இருக்கின்றன. இப்போ இஸ்ரவேலும் துளிர் விட்டு விட்டதை அல்லவா? அதுவும் இப்பொழுது கிளையாக வளர்ந்து விட்டது அல்லவா? கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா 2000 வருஷங்களாக? இப்போ ஒரே அந்த இஸ்ரவேல் என்கின்ற அந்த தண்டிலே 2 கிளைகள் இருக்கின்றபடினால் அந்த 2 ரொம்ப நாளைக்கு ஒன்றாக இருக்க முடியாது. 2 வெட்டப்பட்டு தானாக வேண்டும். மறுபடி ஆண்டவர் இஸ்ரவேலை வெட்டுவதாய் இல்லை. ஆனால் அவர் யாரை வெட்டப் போகிறார்? நம்மைத்தான் வெட்டப் போகிறார். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த வெட்டுக்கு பேர் ரப்சர். சபை எடுத்துக்கொள்ளப்படும். வணங்குதா? வெட்டி மறுபடி காட்டுக்கு வீசாமல், வெட்டி
அவர் வீட்டுக்கு கொண்டு போகும்போது அதுதான் கிருபை. இப்ப கிருபை ஒழுங்கா புரியுதா? கிருபைக்கு ரெண்டு ட்ரிப், ரெண்டு பயணங்கள் இருக்கின்றன. முதல் பயணம் காட்டிலே இருந்து சபைக்கு கொண்டு வந்து ஒட்டப்பட்டது. அடுத்த பயணம் சபையில இருந்து மனவாட்டியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது. அதனால் தான் இயேசு மத்தேயு 24 சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரிகிறதோ மாரிக்காலம் வருகிறது என்று, அதுபோல நீங்கள் இஸ்ரவேல் துளிர்விடும் போது கண்டுபிடிவீர்கள் என்று. இப்பொழுது இஸ்ரவேல் தழைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டு வந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு மறுபடி இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலுக்கு உள்ளே இருந்தால்தான் அவர்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம். வெளியே இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மறுபடி இஸ்ரவேலுக்கு வர வேண்டும். அதற்கு அலியா என்று சொல்லுவார்கள் இப்ரைய மொழியிலே. சரியா, அந்த அலியா நடக்க வேண்டும். எல்லா யூதர்களும் மறுபடி அவர்களுடைய நாட்டுக்கு போக வேண்டும். அங்கு இருக்கின்ற அந்த பிரச்சனை தீர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எருசலேமிலே வாழுகின்ற பாலஸ்தீனர்களுக்கு அந்த எருசலேமின் பிரிவு தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? எருசலேமிலே வாழுகின்ற பாலஸ்தீனர்கள் சுபீட்சமாய் இல்லை, அங்கு வாழுகின்ற இஸ்ரவேலர்கள் சுபீட்சமாய் இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்கள் எல்லாரும் யூதர்களிடத்தில் வேலை செய்கிறார்கள். ஒருவேளை எருசலேம் பிரிக்கப்பட்டால் அந்த பாலஸ்தீனர்களுக்கு தொழில் இல்லாமல் போய்விடும், நொடித்து போய்விடுவார்கள். ஆனால் அந்த எருசலேமை பிரி அவர்களுக்கு கொடு என்று ஆட்டம் போடுகிறவன் வெளியே இருக்கின்றவன். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்றல்ல, இருக்கிறது. ஆனால் நம்மை சீக்கிரம் தரித்து ஆண்டவர் நம்மை மேலே கொண்டு போய் இஸ்ரவேலர்களுக்கான அந்த மிகுதியான 7 ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 11 அவர் நடத்துவார். சரி, இப்போ இஸ்ரவேலுக்காக ஜெபிப்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபித்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படித்தானே? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க எதற்காக ஆசீர்வதிக்க வேண்டும்? நாம் ஆசீர்வதிக்க பல வழிகள் உண்டு. அதில் ஜெபிக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு காணிக்கை அனுப்புவது. உங்களுக்கு முடியுமானா? அவ்வப்போது யாராவது இஸ்ரவேல் போகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பணத்தை தசமபாகத்தை கொடுக்காதீர்கள் ப்ளீஸ். இதுதான் சாட்டின தசமபாகத்தை பற்றி நான் மறுபடி சொல்லுகிறேன். அது இந்த பாடத்தில் இல்லை. தசமபாகம் என்பது 10% கொடுப்பது மாத்திரமல்ல, சரியாக கொடுப்பது. அதை உங்கள் சபைக்கு தான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நாடுகள் என்ன செய்கிறார்கள், நம்முடைய சபைக்கு தேவைகள் இல்லை, இலங்கையிலே 7 சபை இருக்கிறது, இந்தியாவிலே 7 சபை இருக்கிறது, அங்கே மிஷனரி ஊழியம் இருக்கிறது என்று அனுப்புகிறார்கள். நோ, அது கர்த்தருடைய பணம். மிஷனரிகளுக்கு அனுப்புவதென்றால் சொந்த பணத்திலே அனுப்ப வேண்டும். இலங்கை ஊழியர்களை தாங்குவதென்றால் சொந்த பணத்திலே தாங்க வேண்டும். தசம பாகம் உங்கள் சபைக்கு தான் போக வேண்டும். புரியுதா? ஆகவே இஸ்ரவேலுக்கு கூட தசம பாகத்தை கொடுக்காதீர்கள், கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். இஸ்ரவேலுக்கு வேறு காணிக்கைகள் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கின்ற இன்னொரு வழி என்ன தெரியுமா? கர்த்தரை சந்தோஷப்படுத்துகின்ற இன்னொரு வழி, அங்கு போவது. இஸ்ரவேலுக்கு போக வேண்டும், சுற்றி பார்க்காத கர்த்தரை சந்தோஷப்படுத்த. கவனிங்க, பிள்ளைகள் பெற்றார் வீட்டுக்கு போறது பிள்ளைகள் என்ஜாய் பண்ணல. அநேகமா பிள்ளைகள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் என்ஜாய்மெண்ட் அவ்வளோ இருக்க. வளர்ந்த பிள்ளைகள் வேறு வீட்டில் வாழுகிற, திருமணம் செய்து வேறு இடத்துல வாழுகிற பிள்ளைகள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அதை விட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் இன்பமாக இருக்கும். அப்படிதானே? அம்மா அப்பா வீட்டுக்கு பிள்ளைகள் போனாலும் டல், அம்மா அப்பா நம் வீட்டுக்கு வந்தாலும் டல் என்று நினைக்கிற காலம் இது. சரியா? ஆகவே இஸ்ரேலுக்கு போவதென்றால் செலவு. ஆனால் அதை விட இன்பம் அமெரிக்கா போனாலும், ஊருக்கு சிலானுக்கு போனாலும், இந்தியாவுக்கு போனாலும் இன்பம். ஆனால் இஸ்ரேலுக்கு போனால் யாருக்கு சந்தோஷம்? பிள்ளைகள் அப்பா வீட்டுக்கு வந்தால் யாருக்கு சந்தோஷம்? அப்பாவுக்கு. அதுபோல நாம் இஸ்ரேலுக்கு போனால் ஆண்டவருக்கு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சந்தோஷத்துக்காக இஸ்ரவேலுக்கு போங்க. அதான் சும்மா போயிட்டு வந்துட்டீங்களே, இனி போங்க, அவரை சந்தோஷப்படுத்த போங்க. போன செலவழிங்க. அந்த வச்சிருக்கிறங்களே ஆன்மாருக்குள்ள பெரிய பெரிய தண்ணி தண்ணி வகைகளை மாப்பண்ணே மவளை இப்பதான் தெரியுது எல்லாத்தையும் பார்க்காம எல்லாம் பாக்கசமா பரிசுத்தமா இருக்கிறீங்க. மனவாழனுக்கு ஆயத்தப்பட்ட கிறிஸ்தவ கண்ணிகை மாதிரி இருக்கிறீங்க. ஒரு கல்யாண வீடு மாதிரி வந்துட கூடாதே, இப்படிதான் வருவீங்க. நகை எல்லாம் பாரமா போட்டுக்கிட்டு கையை தூக்க முடியாது, வளைகளும் மோதிரமும். நீங்க இஸ்ரவேலுக்கு போறதுக்கு இல்லாத அந்த நகை எல்லாம் என்னத்துக்கு? சரியா, போய் வரணும். அடுத்தது, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 137 சங்கீதம் 5-6 வசனங்கள். 137 சங்கீதம் 5-6 வசனங்கள். பாபிலோன் தேசராய்ப்பட்டு போயிருக்கின்ற யூதர்கள், அங்கே ரெண்டு அழகான நதிகள் இருக்கின்றன, யூஃப்ரட்டீஸ், டைக்ரிஸ், அப்படிதானே? அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே அவர்கள் உட்கார்ந்து எருசலேமை நினைத்து, சியோனை நினைத்து அழுகிறார்களா? எந்திரமா இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரியாது. எருசலேமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த அருமை தெரியாது. நெபுகாத்நேச்சார் பிடித்துக் கொண்டு வாலிப்பு அங்கே எந்த இலை நினைத்து அழுகிறார்கள். சரியா? இதைத்தான் பானியன் பாடி இருக்குது, by the rivers of Babylon. கேட்டீங்களா? There we sat down, yea, yea, we went, when we remember Zion. இதுதான் 137 சங்கீதம். எங்க 5-6 வசனத்தை வாசிங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால், நான் உன்னை மறந்தால், என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. என்ற தெய்வமே, நீங்கள் எருசலேமை மறந்தால், உங்கள் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. வலது கையில என்னென்ன செய்வீங்க? ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவீங்க, இனி பிரேஸ் சொல்ல முடியாது. சரியா? வலது கையில என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க, இனி சாப்பிட முடியாது. வலது கையில என்னென்ன செய்வீங்க? பஸ்ல போகும்போது பிடிச்சிட்டு போவீங்க, ஸ்டேரிங் போடுவீங்க. எந்த நாட்டில் வலது கையில தான் கியர் போடுவீங்க, இல்லையா? அப்ப நீங்க எருசலேம் மறந்தா டிரைவ் பண்றதுக்கே ஸ்ரீலங்கா வந்தாங்க. கியர் இந்த பக்கம் தான், லெஃப்ட் சைட். புரியுதா? வலது கை தன் தொழிலை மறப்பாதாக என்றால் அந்த அளவு பார தூரமானது இந்த எருசலேம். அடுத்தது, அடுத்த வசனம் 6 வசனத்தை பாருங்க, சூப்பர். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. என் மேல் வாயோடு நாவு ஒட்டி கொள்வதாக. ட்ரை பண்ணி பாருங்க, நாக்க மேல ஒட்டி பாருங்க. ஒன்னும் பேச முடியாதுன்னு சொன்னேன். அதாவது அழகாக சொல்லப்படுகிறது, என் முக்கியமான சந்தோஷத்திலும் அதிகமாக. சில பேருக்கு எது சந்தோஷமோ எனக்கு தெரியாது. சரியா? பிரதர் அண்டன், இப்ப லேட்டஸ்ட் சந்தோஷம் பேரப்பிள்ளை தானே? உண்மைதானே? அந்த பேரப்பிள்ளையின் சந்தோஷத்தை விட அசலம் சந்தோஷமா இருக்கணும். அதுதான், அதான் ஒரு உதாரணம்னால நான் சொல்றேன். புரியுதா? சில பேருக்கு முக்கிய சந்தோஷம் எருசலேம் அல்ல, காரை நகர். சில பேருடைய சந்தோஷம் மைலிட்டி, சில பேருடைய சந்தோஷம் கண்டி, சில பேருடைய சந்தோஷம் பேர்கன். எருசலேம் உங்களுடைய பெரிய சந்தோஷத்தை விட பெரிய ஆக பெரிய சந்தோஷமாக எருசலேம் இருக்காவிட்டால் நாக்கு போய் வாயிலே ஒட்டி கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது அதுக்கு மேல நாக்கில் என்ன பிரயோஜனம்? யோசிங்க, செஞ்சு பார்த்தாதான் தெரியும். 122 சங்கீதம் எல்லா வசனங்களும் அருமையாக இருக்கணும். அது அது தாவீதினுடைய ஒரு சங்கீதம். 122 சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். முதலில் நாங்கள் பார்த்தது அது தாவீதின் சங்கீதம் அல்ல. 122 நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் வேகமாக வாசித்து கொண்டு போகட்டுமா? நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் இருக்கிறாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாய ஆசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அன்பாளர்களை, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இல்ல, ஜோக் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரியும், என்னத்துக்கு யாருக்காக எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாது. நிறைய வீடுகளுக்கு போனா அதுல மாட்டிருப்பாங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண் வீடை பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்காது. சரியா? வேற என்னமோ மாதிரி இருக்கும். அலங்கமே இருக்காது, படலை இருக்கும், அது கூட இருக்காது, சில நேரம் வேலி இருக்கும். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், எல்லாருக்கும் நிலைமை. என் வீட்டுக்குள்ளே எல்லோருக்கும் தண்ட வீடு தான் அலங்கம், தன்னுடைய வீடு தான். இது எருசலேமுக்காக சொல்லப்பட்டது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் இன்று
உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆகவே எருசலேமுக்காக ஜெபிப்பதும் எருசலேமை நேசிப்பதும் ஆசீர்வாதமான ஒரு விஷயம். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். சாமுவேல் 1 Samuel 12 12 சாமுவேல் ஒரு இஸ்ரவேலர், சாமுவேல் ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேல். அவரே சொல்லுகிறார் 22 கர்த்தர் உங்களை, அதாவது இஸ்ரவேலர்களை, தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமான வழியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை எப்பொழுதுமே அவர் கைவிட மாட்டார். நானும் நல்லா கவனிங்க, 23 உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்காவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக அது செய்கிறவன் பாவம் என்றால் கர்த்தர் இஸ்ரவேலை அபரிமிதமாக நேசிக்கிறார். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இஸ்ரவேலை குறித்து இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு அர்த்தம் உங்களுக்கு வந்திருக்கும். நாம் யார், இஸ்ரவேலர்கள் யார், ஏன் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அந்த தேசம் என்ன, அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்கள். இன்றைக்கு பிசாசு அன்று செய்ததை இன்று சொல்கிறார். யூதர்கள் அன்றும் போலவே தான் இன்றும் இருக்கிறார்கள். சொல்லவா, யூதர்கள் நல்ல வேலை மாத்திரம் செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் செய்கிற நிறைய வேலைகள் பைபிள் காலத்தில் செய்தது போலத்தான். இன்றைக்கு நீங்கள் தெல்லாவி போனால் அங்கேயும் தண்ணின சேர்க்கை விபச்சாரங்களும் அசுத்தங்களும் பார்க்கலாம். பைபிளிலே எவ்வளவு அவர்கள் குழப்பம் பண்ணினார்களோ அத்தனை குழப்பங்களையும் அவர்கள் இன்றும் பண்ணுகிறார்கள். புரிகிறதா? ஆகவே பிசாசு என்ன செய்வான், இந்த யூதர்களுக்கு விரோதமான எண்ணங்களை கிறிஸ்தவர்களுக்கு எழுப்பிவிட்டு இஸ்ரவேலுக்கு பதிலாக நாம் வந்துவிட்டோம் என்பதனை அந்த காட்டொலிவ மரம் வந்து ஒட்டி இருக்கிறதை வைத்துக் கொண்டு இனி இஸ்ரவேல் தேவையில்லை, அப்படி என்ன அது என்ன என்று அசட்டையாக இருக்க வைக்க பார்க்கிறான். இஸ்ரவேலர்களுக்கு விரோதமான ஒரு கோபத்தை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்த பார்க்கிறான். ஆகவே இஸ்ரவேலர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நிச்சயம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேதத்திலே இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தர் வேறு பிரித்து பார்க்காமல் நியாயம் தீர்த்தார். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார், சரியா? ஆகவே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நாம் அவர்களுக்கு விரோதமாக எதையுமே செய்யவும் வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். இன்றைக்கு இஸ்ரவேல் போய் வந்த உங்களுக்கு தெரியும் அங்கே யூதர்களே எவ்வளவு குழப்பம் அடைகிறார்கள். இன்றைக்கு ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்கிறார்கள், சாதாரண யூதர்கள் இருக்கிறார்கள், சில யூதர்கள் மூட நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டு அவர்களுடைய சினகோக்களிலே அவர்கள் அந்த குதிரை லாடங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த வாசலிலே அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வைத்துக் கொண்டு அவற்றுக்கு முத்தம் கொடுத்து கொண்டு கண் வரைந்து வைத்துக் கொண்டு வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தங்களுடைய நியாய பிரமாணத்துக்கே புறமான காரியங்களை அநேக யூதர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதை நியாயத்திருக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. அவர்களுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டுகின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆகவே நான் உங்களை ஜபத்தில் வழிநடத்தப் போகிறேன். கொஞ்ச நேரத்தில் கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன் என்றபடியினால் இஸ்ரவேலை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு இன்னும் மேலதிகமான ஆசீர்வாதம் ஆகும். கவனிங்கள், கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்குறாங்க, அப்படித்தானே? நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே அந்த ராகாவுக்கும் ரூத்துக்கும் கிடைத்த ஆசீர்வாதமும் ஏன் நமக்கு வரக்கூடாது? எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார், சந்தோஷ சமாதானம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? அதிலே அந்த ராகாவும் ரூத்தும் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தபடினால் கர்த்தர் அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். அதே அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோமே. இஸ்ரவேலை எந்தெந்த விதங்களில் ஆசீர்வதிக்க முடியுமோ அந்தந்த விதங்களில் ஆசீர்வதிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய எலோஹிம் தேவன், யாஹ்வே, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய யேஷுவாவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஷலோம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.